எல்லா மானவரே பதினாயிரங்களில் அழகில் சிறந்தோரே இயேசு கிறிஸ்துவின் நீடு இணையற்ற திருப்பெயரில் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த இணையதளத்தின் வழியாக நாம் மறுபடியும் இந்த வாரத்திலே ஆண்டவரை ஆராதிப்பதற்காக கூடி வந்திருக்கின்றோம். ஆண்டவர் இந்த ஆராதனை ஆசீர்வதித்து தரும்படி நாம் அவரை நோக்கி ஜபம் செய்வோம். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பிரகாரங்களில் நாங்கள் வாசம் செய்து உம்மை ஆராதிக்க முடியவில்லை என்றாலும் இந்த இணையதளத்தின் வழியாக ஒவ்வொரு வாரமும் நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர், இந்த ஆராதனையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். பாடுகின்ற பாடல்கள், ஆராதிக்கின்ற ஆராதனை, கேட்கின்ற உம்முடைய வார்த்தைகள், இவைகள் அனைத்தும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் மிகுந்த பயனுள்ளதாக அமைய ஆண்டவர் அனுக்கிரகம் செய்திருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய திருப்பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமை அனைத்தையும் உமக்கே செலுத்துகின்றோம். நேசிக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமேன். திரு ஏக தெய்வத்தை நாம் போற்றி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கீர்த்தனையிலே 125வது பாடல், தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே என்று சொல்லி 125வது கீர்த்தனையை நாம் அனைவரும் இணைந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மயிலும் ஏ
மாதுர மாமே இன்பத்தின் இன்பம் கொல்லையில் நல்ல துணைவரான் இயேசு நேசரிடம் இன்பம் கொல்லையில் நல்ல துணைவரான் இயேசரிடம் நீயும் அன்பதாய் சேர்ந்தால் அனைத்துணை காப்பார் ஆசை கொள்ளி மனமே ஏனினி மயிலும் இயேசுவின் நாமம் தூய மதுரமாமே மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்று நாமம் அதை பூண்டு கொண்டாள் பொன்னகர் வாழ்வில் புகுவாய் நீ மனமே ஏனி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் தூய மதுர மாமே ஆம் அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி அவரை துதிக்க ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் போதாது தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரம் அப்படிப்பட்ட ஒரு இனிமையான ஆண்டவருடைய நாமம் அவருடைய பெயர்களை சொல்லி சொல்லி ஆராதிக்க ஆராதிக்க நம்முடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி பொங்குகிறது ஒரு சமாதானம் கிடைக்கிறது இயேசு என்கின்ற அந்த பெயரை உச்சரிக்கும் பொழுதே நம்முடைய வாழ்விலே ஒரு பெரிய ஒரு ஆனந்தம் ஒரு பெரிய ஒரு விடுதலையை ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார் துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவரான அந்த இயேசுவை நீங்களும் நானும் பற்றி கொண்டால் அதுவே பேரானந்தம் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து எப்பொழுது நம்மை நடத்துவதற்கு அவர் ஆயத்தமாகவே இருக்கின்றார் நம்முடைய மேன்மையெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே அதனால்தான் வேத வசனம் சொல்லுகிறது நீங்கள் துதிக்கிறதிலே மேன்மை பாராட்டுங்கள் என்று சொல்லி நம்மை நாமே பெருமைப்படுத்திக் கொள்ளவும் மேன்மைப்படுத்திக் கொள்ளவும் நம்மிடத்தில் எதுவும் இல்லை எல்லாம் அவரிடத்திலிருந்து வந்தது ஒரு அருமையான நல்ல ஒரு பழைய கீர்த்தனை பாடலை நாம் பாடப்போகின்றோம் விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா உந்தன் சிலுவை என்னுடைய மேன்மை யாரெல்லாம் அந்த சிலுவையை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் மன நிம்மதியை தருகிறார் மன நிறைவை தருகின்றார் அந்த சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்ட அந்த காட்சிகளை நாம் நினைவு கூர்ந்தால் நாம் ஆண்டவரோடு கிட்டி சேர்வதற்கு அநேக வழிகளை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்கிறவராக இருக்கின்றார் தூரம் போயிருக்கின்ற நாம் கிட்டி சேர்வதற்கு அந்த சிலுவையை நோக்கி பார்ப்போமா நம்முடைய குணநலன்கள் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் நாம் நம்மையே பரிசோதித்து ஆராய்ந்து பார்த்து அவருடைய வழிகளில் நடக்கும்போது மாத்திரமே ஆண்டவர் நம்மிலே கிரியை செய்கிறவராக இருக்கின்றார் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் உணர்ந்து ஜப நிலையிலே விந்தை கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை இந்த விந்தை அன்பு கீழாய் என்ன காணிக்கை என்னால் கொடுக்க முடியும் என்னால் எதுவுமே கொடுக்க முடியாது என்னுடைய வாழ்வை உமக்கென்று கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நாம் உணர்ந்து அவரை ஆராதிப்போமா உந்தன் சிலுவையின் மேன்மை
பெருமை சேர்க்க முடியாது. சிலுவையை நோக்கி பார்ப்போம், அது ஒன்றே நமக்கு மேலானது. இரண்ட ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிக வேறுப்பினும் கல்வி செல்வாக்குகள் மிக வீருப்பினும் குருசை நோக்கி பார்க்க எனக்கு குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமை யாவும் அற்புதமே விந்தை கீறு சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை இந்த விந்தை அன்பு கீழாய் என்ன காணிக்கை ஈந்திடுவேன் எந்த அருள் பொருள் ஈடாகும் என்னை முற்றிலும் உமக்கு அழிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நாம் உணர்ந்து பாடுவோமா? அன்பு கீழாய் என்ன காணிக்கை தீந்திடுவேன் இந்த விந்தை அன்பு கீழாய் என்ன காணிக்கை தீந்திடுவேன் எந்த அருள் பொருளாகும் எந்த அருள் பொருளாகும் என்னை முற்றிலும் உமக்களிக்கிறேன் விந்தை கீறு சேசுராஜா உந்தன் சிலுவையற்மேன்மை உந்தன் சிலுவையற்மேன்மை. அப்படியே நாம் ஆண்டவரை நோக்கி அப்படியே சிலுவையை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களுக்காக சிலுவையிலே கல்வாரி சிலுவையிலே மரித்தவரே, உம்மை நோக்கி பார்க்கின்றோம். விலையேற பெற்ற உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரிக்கிறவரே, என்னுடைய பாவங்கள் என்னுடைய குறைவுகள் எங்களுடைய அக்கிரமங்கள் எங்களுடைய மீறுதல்கள் எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். எங்களை கழுவி சுத்திகரித்து உம்முடைய பிழையாக நீர் எங்களை மாற்றுவீராக. நீர் எங்களை மாற்றும். உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி இருக்கிறீர். நாங்கள் இன்னும் உம்மிலே அதிகமாய் வளர்ந்து பெருகுவதற்கு நீர் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக இரண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 14:3 உங்களுக்காக நான் வாசிக்கின்றேன். இரண்டு ராஜாக்கள் 14:3. இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவகாசின் குமாரன் யோவாசுடைய 2 வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் அமத்சியா ராஜாவானான்.
அவன் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 29 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். எருசலேம் நகரத்தாளான அவன் தாயின் பேர் யோவதானாள். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆனாலும் தன் தகப்பனாகிய தாவீதை போல் அல்ல, தன் தகப்பனாகிய யோவாஸ் செய்தபடியெல்லாம் செய்தான். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்விலே நாம் எப்படியெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்பதை குறித்து வேத வசனம் நமக்கு மிக தெளிவாக நிறைய பேருடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டை பொறுத்தளவிலே நிறைய பேருடைய வாழ்வினுடைய கதாபாத்திரங்கள் நம்முடைய வாழ்விற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே நாம் மிக எளிதாக புரிந்து கொள்ளும்படியாக ஒரு கேரக்டர், நான் வாசித்த இந்த 14 அதிகாரத்திலே அமத்சியா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்விலிருந்து உங்களுக்கு ஒரு சில காரியங்களை நினைப்பூட்ட நான் விரும்புகின்றேன். குறிப்பாக இவருடைய வாழ்வினுடைய இந்த கதாபாத்திரத்தை நாம் புரிந்து கொள்ளப் போகின்றோம். கேரக்டர் ஸ்டடி. இன்றைய நாளிலே நாம் நம்முடைய வாழ்விற்கு தேவையான ஒரு குணாதிசயம் என்ன என்பதை குறித்து நாம் ஆராய்ந்து அறியப் போகின்றோம். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை தெளிவாக அறிந்திருக்கின்றார். அதனால்தான் வேத வசனம் சொல்லுகிறது, மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவர் இருதயத்தை பார்க்கின்றார். மனிதர்கள் நம்முடைய முகத்தை பார்த்து மாத்திரமே கணக்கிடுகிறார்கள், அதில் ஒன்றும் தெரியாது. ஆனால் இருதயத்தை பார்த்தால் மாத்திரமே அது கேடு உள்ளதாக இருக்கிறதா, அது சரியான இருதயமாக இருக்கிறதா என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கின்றார். இன்னும் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்து கொண்டிருக்கின்றார். நாம் யார், நம்முடைய கேரக்டர் என்ன, நாம் இப்பொழுது என்ன நிலைமையில் இருக்கிறோம் என்பதை குறித்து அவர் மிக தெளிவாக அறிந்து வைத்திருக்கின்றார். அவருடைய பார்வைக்கும் மறைவானது ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் அவர் தூரத்திலிருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நீதிமொழிகளின் புஸ்தகம் சொல்லுகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22:12 வசனம் சொல்லுகிறது, கர்த்தரின் தூதர் ஆபிரகாமிடம் கூறினார், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கின்றேன். அப்ப ஆண்டவருக்கு பயந்திருக்கிறார் ஆபிரகாம் என்பதை குறித்து ஆண்டவர் தெளிவாக அறிந்து வைத்திருக்கின்றார். இன்றைக்கு நான் எப்படி இருக்கிறேன் என்பதை அவர் அறிந்து வைத்திருக்கின்றார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 20:6 வசனத்திலே கர்த்தர் அபிமெலேக்கினிடத்திலே அவர் கூறுகிறார், உத்தம இருதயத்தோடு நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். அப்போ உத்தம இருதயத்தோடு அல்லது எப்படிப்பட்ட இருதயத்தோடு ஒரு மனிதன் இருக்கிறான் என்பதை ஆண்டவர் தெளிவாக அறிந்து வைத்திருக்கின்றார். அவருடைய பார்வையிலே நீங்களும் நானும் தப்பவே முடியாது. யாத்ராமத்தின் புஸ்தகம் 33:17 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மோசேயினிடத்திலே கூறினார், உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கின்றேன். உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கின்றேன். அப்போ ஆண்டவர் நம்மை அழைத்தவர், நம்மை தெரிந்து கொண்டவர், எப்படி இருக்கிறோம் என்பதை குறித்து தெளிவாக அறிந்து வைத்திருக்கின்றார். அவருடைய பார்வையிலே நீங்களும் நானும் தப்பவே முடியாது. இந்த சிந்தனையிலே நாம் இப்பொழுது அமத்சியா என்று சொல்லக்கூடிய இந்த மனிதனுடைய வாழ்விலிருந்து ஒரு சில காரியத்தை, ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தவைகளை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க நான் விரும்புகின்றேன். அமத்சியா என்பவர் யூதாவினுடைய அரசர். கிமு 796 767 வரைக்கும் வாழ்ந்தவர். இவர் யோவாசின் மகன், அரச வாரிசாக வாழ்ந்தவர். இவருடைய பெயருக்கு பொருள் யாவே வலிமையுள்ளவர் என்று பொருள். யாவே வலிமையுள்ளவர் என்று பொருள். அமத்சியா என்று சொன்னால் கடவுள் வலிமையுள்ளவர் என்று பொருள். அமத்சியா பதவிக்கு வந்த பொழுது இவருடைய வயது 25. அமத்சியா ஆண்டவருடைய பார்வையிலே என்ன செய்தார் என்பதை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்கள் 14:3 வசனத்திலே அவன்
கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், ஆனாலும் தன் தகப்பனாகிய தாவீதை போல் அல்ல என்று சொல்லி அவருடைய வாழ்வு இப்படி தொடங்குகிறது. ஆண்டவரை தேடுவதற்கு நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும், அது மிக முக்கியமான ஒன்று. நம்முடைய வாழ்விலே அவரை தேடுவதற்கு நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும், எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பது மிக அவசியமான ஒன்று. இங்கே நாம் புரிந்து கொள்கிறோம், ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 14 அதிகாரத்தை தொடர்ச்சியாக என்னோடு கூட நீங்கள் அப்படியே பார்த்து வாருங்கள். தாவீதை போல் செம்மையானதை செய்தான், ஆனால் 4 வசனம் சொல்லுகிறது, மேடைகள் மாத்திரம் அகற்றப்படவில்லை. இந்த 14 அதிகாரம் 3 வசனத்தில் அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், ஆனாலும் தன் தகப்பனாகிய தாவீதை போல் அல்ல என்று சொல்லி இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன காரியத்தை எல்லாம் அவர் செய்து கொண்டிருக்கின்றார்? 4 வசனத்தில் மேடைகள் மாத்திரம் அகற்றப்படவில்லை, மக்கள் மேடைகள் மேல் பலியிட்டு வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஹை பிளேசஸ் வேர் நாட் ரிமூவ்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அமத்சியா கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், he did right in the sight of the Lord, ஆனால் மேடைகள் மாத்திரம் அகற்றப்படவில்லை. The high places were not removed. இப்போ நான் இதை இப்படி புரிந்து கொள்கின்றேன், நம்முடைய வாழ்விலே அகற்றப்பட வேண்டிய காரியங்கள் முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டும். இவன் கிறிஸ்தவன் தான், ஆனால் இவனிடத்தில் இப்படிப்பட்ட குணம் இருக்கிறது. அப்படி என்றால் கிறிஸ்தவன் என்கின்ற ஒரு கேரக்டர் முற்றிலுமாக அடிபட்டு போகிறது. அமத்சியா செம்மையானதை தான் செய்தார், ஆனால் மேடைகள் மாத்திரம் அகற்றப்படவில்லை. இவர் இந்த மேடையை அகற்றாமல் விட்டதினாலே நடந்த காரியம் என்ன என்பதை குறித்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் மக்கள் கானானை கைப்பற்றிய போது இந்த தொழுகை மேடைகளை அழித்து விடும்படி யாவே கட்டளையிட்டார். எண்ணாமத்தின் புஸ்தகம் 33 அதிகாரம் 52 வசனம், உபாமத்தின் புஸ்தகம் 33 அதிகாரம் 29 வசனம், நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தால் தெரியும், இந்த தொழுகை மேடைகளை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி யாவே கட்டளை கொடுக்கின்றார். இன்னும் நீங்கள் இந்த மேடைகளை சுற்றி மரத்தோப்புகள் உண்டு பண்ணி, இவையெல்லாம் யாவேயினுடைய கடும் சினத்திற்குரியவையாக இருக்கிறது என்று அவர் சொல்கிறார். இந்த மேடைகளை சுற்றி நீங்கள் மரத்தோப்புகளை உண்டு பண்ணியது யாவேயினுடைய பார்வையிலே சினத்திற்குரியதாக இருக்கிறது. லேவியராம் புஸ்தகம் 26 அதிகாரம் 30 வசனம், சங்கீதம் 78:58 நீங்கள் வாசித்து பார்த்தால், மேடைகளை சுற்றி மரத்தோப்புகள் உண்டு பண்ணுவது ஆண்டவருடைய பார்வைக்கு கோபம். இந்த மேடைகளில் தான் மனித பலி செலுத்தினார்கள். 2 6 அதிகாரம் 4 வசனம், 2 புஸ்தகம் 33 அதிகாரம் 6 வசனம், இதில் நீங்கள் வாசித்து பார்த்தால் மனித பலி செலுத்தினார்கள், சடங்கு விபச்சாரம் நடந்தது. 1 14 அதிகாரம் 23-24 குறிகேட்டல் சூனிய மெய்த்தல் நடந்தது. 2 17:17 இதுபோன்று ஆண்டவர் வெறுக்கத்தக்க எல்லா செயல்பாடுகளும் நடந்தது. இவை கடவுளுக்கு மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தியது. இன்றைக்கு நாம் நினைக்கின்றோம், இந்த சின்ன காரியம் தானே, இதனால் என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம அகற்றாமல் விடுகின்ற காரியம் எந்த அளவிற்கு ஆண்டவரை சினப்படுத்துகிறது, கோபப்படுத்துகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முற்றிலுமாக ஆண்டவர் விரும்பாத காரியங்கள் நம்முடைய வாழ்விலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்று. 2 அமித்ஷாவுடைய வாழ்விலே அவர் என்ன செய்தார்? இவர் ஆட்சிக்கு வந்தவுடன் 5 வசனத்திலே தன் தகப்பனை கொன்றவர்களை கொன்று போட்டார். ஆனால் இங்கே வேத வசனம் சொல்லுகிறது, பழி வாங்குகின்ற எண்ணத்தை உடையவராக அவர் இருக்கின்றார். இவர் ஆட்சிக்கு வந்தவுடனே தன்னுடைய தகப்பனை கொன்று போட்டவர்களை அவர் கொன்று போட்டார். உள்ளே வரும் பொழுதே பழி வாங்கக்கூடிய ஒரு எண்ணம், யாரெல்லாம் இந்த ஆட்சி காலத்தில் எனக்கு விரோதமாக, என்னுடைய தகப்பனுக்கு விரோதமாக செய்தார்கள், அவர்களையெல்லாம் நான் என்ன செய்கிறேன் பாருங்கள் என்று சொல்லி பழி வாங்கக்கூடிய ஒரு எண்ணம் உடையவராக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, அந்த எண்ணம் ஒருபோதும் நமக்கு கூடாது. அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் மலை பிரசங்கத்திலே, தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை பகைத்தால் அவருக்காக ஜபம் செய்யுங்கள்,
உங்களை ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தை திருப்பி காண்பீங்கள். இவையெல்லாம் உடைந்து போகிறது. வேத வசனம் சொல்லுகின்றது, ஆண்டவர் ரொம்ப அழகாய் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். பழி வாங்குகின்ற எண்ணம் நமக்குரியது அல்ல, அது ஆண்டவர் பார்த்து கொள்வார். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு நாம் இருப்போமானால், என்னை இப்படி ஒரு குறை சொல்லிட்டான், என்னை பற்றி இப்படி தவறாக பேசிட்டான், இவனை நான் விடமாட்டேன் என்கின்ற எண்ணம் நமக்குள் இருக்குமே ஆனால், நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் அல்ல. தட் இஸ் நாட் அ கிறிஸ்டியன் கேரக்டர். அமித்ஷாவுடைய வாழ்க்கையில் அது இருந்தது. மூன்றாவது நீங்கள் பார்க்கலாம், ரெண்டு ராஜாக்களிலே தொடர்ச்சியாக 14:8 முதல் 14 வரை வாசித்து பார்த்தால், அமத்சியா ஏதோமியரை முறியடித்ததினால் அமத்சியாவினுடைய இருதயம் கர்வம் கொண்டது, பெருமை கொண்டது. எனவே மற்றவர்களை மதிக்காமல் அவர்களுக்கு செவிகொடாமல் போனான் என்று வேதம் சொல்லுகிறது. பெருமை, பெருமை நம்முடைய வாழ்வில் இருக்குமையானால் அது நம்மை முற்றிலுமாக அழித்துவிடும். இந்த பெருமை, இந்த கர்வம் ஒரு மனிதனுடைய வாழ்விலே மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு பின் விளைவுகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். இங்கிலாந்து நாட்டை சார்ந்த வில்லியம் கேரி என்கின்ற ஒரு அருமையான ஆண்டவருடைய மனிதருடைய உயிர் நண்பர் அலெக்சாண்டர் டஃப் என்று சொல்லக்கூடியவர், இவர் வில்லியம் கேரியை பற்றி ஒவ்வொரு இடத்திலும் சென்று மிக பெருமையாக பேசிக்கொண்டே இருப்பார். அந்த அளவிற்கு வில்லியம் கேரியினுடைய கேரக்டர் பாராட்டக்கூடிய ஒன்று. அப்படி எங்கு பார்த்தாலும் அலெக்சாண்டர் டஃப் என்று சொல்லக்கூடியவர் வில்லியம் கேரியை குறித்து பெருமையாக அவர் பேசிக்கொண்டே இருப்பார். வில்லியம் கேரி பலவீனமாக படுக்கையில் இருந்த பொழுது அலெக்சாண்டர் டஃப் என்பவரை அழைத்து அவர் இப்படி ஒரு வார்த்தை சொன்னார், என்னை பற்றி இனிமேல் நீ பெருமையாக பேசக்கூடாது, நான் மரித்ததற்கு பிற்பாடு என்னை இரட்சித்த இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே நீ பேச வேண்டும், என்னை இரட்சித்த இயேசு கிறிஸ்துவை பற்றி மாத்திரமே நீ பேச வேண்டும் என்று சொல்லி அவர் கட்டளையாகவே கற்றுக் கொடுத்திருக்கிறதை நீங்கள் இதிலே புரிந்து கொள்ள முடிகின்றது. அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகள், இன்றைக்கு உலகம் ஒரு மனிதனை பெருமையாக பேச வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தான் பெருமையாய் பேச வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்கின்றான். ஆனால் ஆண்டவர் அந்த பெருமைக்கு எதிர்த்து நிற்கிறவராக இருக்கின்றார். அந்த பெருமை நம்மிலே ஒருபோதும் இருக்கவே கூடாது. நான்காவதாக அமித்ஷாவுடைய வாழ்விலே நடந்த ஒன்றை நீங்கள் பார்க்கலாம். 2 புஸ்தகம் 25:14 அமத்ஷா ஏதோமியரை முறியடித்ததற்கு பிற்பாடு அங்குள்ள சேயீர் புத்திரரின் தெய்வங்களை தனக்கு தெய்வங்களாக வைத்து அவைகளுக்கு முன்பாக பணிந்து தூபம் காட்டினான். இதனால் கடவுள் 15 அவர் கோபம் கொண்டார். அவனிடத்திலே ஒரு தீர்க்க தரிசியையும் அனுப்பினார். கடவுளை விட்டு வேறு தெய்வத்தை வணங்குகின்ற ஒரு மோசமான ஒரு செயல்பாடு. அதாவது இது நமக்கு எதை உணர்த்துகிறது? ஆண்டவர் விரும்பாத காரியத்தை செய்வது அனைத்துமே அந்நிய வழிபாடுதான். ஆண்டவர் விரும்பாத காரியத்தை செய்கின்ற அனைத்துமே விக்கிரக வழிபாடுதான். நான் எந்த தெய்வத்தையும் நான் சென்று எந்த கோவிலிலும் வணங்கவில்லையே என்று சொல்லி நீங்கள் நான் யாரும் நினைத்து விடவே முடியாது. ஆண்டவர் எதை செய்யக்கூடாது என்று கற்றுக் கொடுக்கிறாரோ அது என்னுடைய வாழ்வில் இருக்குமையானால் அது அந்நிய வழிபாடு, அதில் எந்த விதத்திலும் சந்தேகம் கிடையாது. இந்த அமத்சியா என்று சொல்லக்கூடிய இந்த மனிதர் இந்த ஏதோமியரை முறியடித்ததற்கு பிற்பாடு சேயீர் புத்திரரின் தெய்வங்களை தனக்கு தெய்வங்களாக வந்து அவன் வைத்தான். ஆண்டவருடைய பணியை செய்வதற்கு அழைக்கப்பட்ட ஒரு மனிதன், ராஜாவாக ஒரு தேசத்திலே மக்களுக்கென்று பணி செய்யக்கூடிய ஒரு அர்ப்பணத்தோடு வரவேண்டிய ஒரு மனிதர் இன்றைக்கு வழி விலகி சென்று கொண்டே இருக்கிறார். ஒரு தீர்க்க தரிசியை ஆண்டவர் எச்சரிக்கை அனுப்புகிறார். அந்த தீர்க்க தரிசிகளையே அமத்ஷா கேள்வி கேட்டு அவரை கோபப்படுத்துகிறார். அந்த தீர்க்க தரிசி 2 புஸ்தகம் 25:16 கடவுளால் அனுப்பப்பட்ட என் ஆலோசனையை கேளாமற் போனபடியினால் தேவன் உன்னை அழிக்க நினைக்கின்றார். அந்த தீர்க்க தரிசி சொன்னது,
அந்த தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறார், ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்கின்றார். இன்றைக்கு நீங்களும் நானும் வழி விலகி செல்லும் பொழுது ஆண்டவர் உடனடியாக நம்மை விட்டு நம்மை தண்டிக்கிறவர் அல்ல. ஊழியர்கள் மூலமாக, வேத வசனத்தின் மூலமாக, மற்ற மனிதர்கள் மூலமாக நமக்கு நிறைய ஆலோசனைகளை கொடுக்கின்றார், வாய்ப்புகளை கொடுக்கின்றார். அதையும் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் மிக அதனுடைய பின்விளைவு மிக மோசமாக இருக்கும். அமத்சியாவுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசியை அனுப்பி எச்சரிக்கின்றார், அதற்கு அவர் செவிசாய்க்கவில்லை. ஆண்டவரினுடைய ஆலோசனையை கேளாமல் தன்னுடைய இஷ்டப்படி தன்னுடைய சுயப்படி செய்வதற்கு மாத்திரமே அவர் விரும்புகிறதை நீங்கள் இதிலே புரிந்து கொள்ள முடிகின்றது. அடுத்து நீங்கள், இதனால் அமத்சியா அதிகமாக கோபம் கொள்கின்றார். தீர்க்க தரிசி எச்சரிக்கின்றார், இது ஆண்டவருடைய வார்த்தை என்பதை கூட அவரால் புரிந்து கொள்ள முடியாமல் இந்த தீர்க்க தரிசனத்தில் அவர் கோபப்படுகின்றார். இன்றைக்கு வீண் கோபம் நம்முடைய வாழ்வில் அநேகருக்கு இருக்கிறது. யாராவது எச்சரிக்கை கூடிய ஒரு வார்த்தையை சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் நமக்கு இல்லை. யாராவது எச்சரிக்கக்கூடிய ஆண்டவருடைய வசனங்களை சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லை. அதுதான் அமித்ஷாவுடைய வாழ்வில் நடந்தது. இப்போ அவர் மறுபடியும் என்ன சொல்லுகிறார், அவர் சொல்லுகிறார் பாருங்கள், யோவாஸ் என்னும் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்திலே நம்முடைய சாமர்த்தியத்தை பார்ப்போம் வா என்று சொல்லி அனுப்பி விடுகிறார். இது அர்த்தமற்ற ஒரு சவால். திருவு வெளியத்திலே நேருக்கு நேர் பார்த்து கொள்வோம் வா என்று சொல்லி சவால் விடுகின்றார். அன்புக்குரியவர்களே, அர்த்தமற்ற சவால் நமக்கு வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவர் நமக்கு வாய்ப்பு கொடுத்து விட்டார், ஆனால் அதிலே நாம் திருந்துவதற்கு மாத்திரமே முயற்சிக்க வேண்டுமே ஒழிய நாம் வீணான சவால்களை விடக்கூடாது. என்ன ஆகிறது பார்ப்போம் என்கின்ற அப்படிப்பட்ட ஒரு வரட்டு கர்வம் நமக்கு வேண்டிய அவசியம் கிடையாது. 18 வசனத்திற்கு நீங்கள் வந்தால், லீபனோனில் உள்ள முட்செடி, லீபனோனில் உள்ள கேதுரு மரத்திடம் நீ உன் மகளை என் மகனுக்கு மனைவியாக திருமணம் செய்து கொடு என்று கேட்கிறது. இப்படி பேச்சுவார்த்தை நடந்து மனதில எண்ணிக்கொண்டிருக்கும் போதே லீபனோனில் உள்ள ஒரு காட்டு மிருகம் அந்த வழியாக ஓடி வருகையில் அந்த முட்செடியை மிதித்து போட்டது. இது எதை நமக்கு உணர்த்துகிறது தெரியுமா? அர்த்தம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆலோசனைக்கு செவி கொடுக்காமல் நாம மனதிலே திட்டமிட்டு செயல்படுத்துகின்ற காரியம் மிதிப்பட்டு அழிந்து விடும் என்பதை அது நமக்கு தெளிவாக உணர்த்துகின்றது. அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் நாம திட்டமிட்டு செயல்படுத்துகின்ற காரியங்கள், ஆண்டவரை தூர வைத்துவிட்டு ஆண்டவர் விரும்பாத காரியத்தை செய்துவிட்டு நான் எதையும் செய்வேன் என்று சொல்லி அர்த்தமற்ற சவாலோடு நாம் செய்கின்ற காரியங்கள் நம்மை அழிவின் பாதைக்கு நேராக கொண்டு சென்று விடும். 20 வசனத்திலே ஆண்டவருக்கு அமத்சியா செவி கொடுக்கவில்லை, ஏதோமின் தெய்வங்களை நாடி சென்றான், அவன் சத்துருவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுகிறதை நீங்கள் புரிந்து கொள்ள முடிகின்றது. அவன் சத்துருவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுகிறதை நீங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. 2 நாளாகமும் 25 அதிகாரத்தை நீங்கள் தொடர்ச்சியாய் வாசித்து பார்த்தால் அமத்சியாவினுடைய இந்த மோசமான காரியங்களுக்கு கடவுளுக்கு விருப்பமில்லாத அந்த குணத்தினாலே நடந்த காரியம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போன இந்த அமத்சியாவுடைய வாழ்விலே நடந்த காரியம் என்ன? நாம் தெளிவாய் அதை புரிந்து கொள்ள வேண்டும். சாமர்த்தியத்தை பார்ப்போம் வா என்று சவால் விட்ட அமத்சியா 22 வசனத்தில் இஸ்ரவேலுக்கு முன்பாக யூதா முறிந்து விழுந்து ஓடி போனார்கள். 27 வசனம் சொல்லுகிறது, அமத்சியா கர்த்தரை விட்டு பின்வாங்கின காலம் முதற்கொண்டு எருசலேமில் இருந்தவர்கள் எல்லாரும் அவனுக்கு விரோதமாக எழும்பினார்கள். மக்களே, அவருடைய மக்களே அமத்சியாவை கொன்று போட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, எத்தனை ஆண்டவர் வாய்ப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த வாய்ப்புகளை எல்லாம் நீங்களும் நானும் சரியாக பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் இந்த அமத்சியா அவனுடைய வாழ்வில் நடந்த காரியம் எதுவுமே வெற்றி அடையவில்லை. அவனுடைய சொந்த மக்களே அவனை ஓட ஓட விரட்டி கொன்று போட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இவ்வளோ ஒரு பரிதாபமான ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தாரானால் அந்த வாய்ப்பை நீங்களும் நானும் பயன்படுத்தி கொண்டால் ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவார். எத்தனையோ நாம் திருந்துவதற்கு வாய்ப்புகளை கொடுக்கின்றார், நாம் மனம் மாறுவதற்கு வாய்ப்புகளை கொடுக்கின்றார்.
நாம் மறுபடியும் மறுபடியும் அதே பாவ பழக்கத்திலே, அதே கர்வத்திலே, அதே பெருமத்திலே, பெருமையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் இந்த அமத்சியாவுடைய வாழ்வில் நடந்த ஒரு மோசமான காரியம் கடைசியில் என்ன நடந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அமத்சியாவுடைய வாழ்விலே நடந்த இப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் என்ன காரணம்? நான் யோசித்து பார்த்தேன், ஏன் அவர் முதலாவது செம்மையான காரியத்தை செய்துதானே தன்னுடைய வாழ்வை தொடங்கினார், ஏன் இவருக்கு இவ்வளோ பெரிய போராட்டம், ஏன் இவ்வளோ பெரிய கஷ்டம், ஏன் அவரால் ஆண்டவருடைய காரியங்களில் நிலைத்திருக்க முடியாமல் அவருடைய மக்களே அவரை அடித்து கொன்று போட்டு விட்டார்கள்? நான் யோசித்து பார்த்தேன். ரெண்டு நாளாகமும் 26 நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 4 அமத்சியா கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை தானே செய்தார், பின் ஏன் அவருடைய வாழ்விலே இப்படிப்பட்ட காரியம் நடைபெற வேண்டும் என்கின்ற கேள்வி எழும்பியிருக்கும். 2 Kings 25:2 நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தால் அதில் தெளிவான ஒரு அர்த்தம் இருக்கிறது. 2 Kings 25:2 அமத்சியா கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், ஆனாலும் முழு மனதோடே அப்படி செய்யவில்லை. ஆனாலும் முழு மனதோடு அப்படி செய்யவில்லை. இதுதான் அவருடைய வாழ்விலே தோல்விக்கு காரணம். செம்மையான காரியத்தை செய்தார், ஆனால் முழு மனதோடு செய்யவில்லை. இன்றைக்கு நிறைய நேரங்களிலே ஏதோ ஒரு பெயருக்கு ஆண்டவரை ஆராதிக்க வரக்கூடிய நிலைமை இன்றைக்கு பலருடைய வாழ்வில் இருக்கிறது. கடமைக்கு நானும் ஒரு கிறிஸ்தவன், முழு மனதோடு ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்காமல் கடமைக்கும் சடங்காச்சாரத்திற்கும் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு காரியத்திற்காகவும் வந்து ஆண்டவரை ஆராதிப்பதிலே பயன் ஒன்றுமே கிடையாது. ஒரு நாளும் ஆண்டவர் அதை விரும்பவே மாட்டார். ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆங்கிலத்திலே He did what was pleasing to the Lord but did it reluctantly என்று சொல்லப்பட்டிருக்கிறது. reluctantly என்கின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அரைகுறை மனதுடன், விருப்பப்பற்ற மனதுடன், ஆர்வமற்ற மனதுடன் பின்பற்றுகிறவர்களால் ஆண்டவரை சென்றடைய முடியாது. இந்த அமத்சியாவுடைய வாழ்வில் அதுதான் நடந்தது. அமத்சியா did that which was right in the sight of the Lord but not with a perfect heart endru solapadugirathu. perfect heart avar mulu manadodu sariyana manadodu aandavare avar pinbatchavilla enave dhan ithanai tholvigalum nadandathu. avarude vaalvile miga oru mosamana oru soonalai nadandadharku kaaranam idu dhan. லவோதேக்கியா சபைக்கு ஆண்டவர் சொல்லுகின்றார், வெளிப்படுத்தின விசேஷம் 3:15-16 குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி வண்ணி போடுவேன். நியாய தீர்ப்பின் காலம் வெளிப்படுத்தின விசேஷம் ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்கள் அங்கு ஒரு கால் இங்கு ஒரு கால் வைத்துக் கொண்டு ஒரு முழு மனதோடு ஆண்டவரை பின்பற்ற விரும்பவில்லை என்று சொன்னால் என் வாய் நின்று உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க உனக்கு வாய்ப்பு இருக்காது என்பதை ஆண்டவர் இந்த இடத்திலே தெளிவுபடுத்தி சொல்லுகிறார். யாவே என் வலிமை உள்ளவர் என்கின்ற பொருளை கொண்ட அமத்சியாவுடைய வாழ்வில் முழு மனதோடு கடவுளை தேடவும் இல்லை. கடவுள் அமத்சியாவுடைய வாழ்வில் வலிமையாய் செயல்படுவதற்கு இடம் கொடுக்கவும் இல்லை. யாவே வலிமையுள்ளவர் என்கின்ற அர்த்தத்தை கொண்ட பெயரை கொண்ட அமத்சியாவுடைய வாழ்விலே வலிமை இல்லாமல் மாண்டு போனார். நிறைய கிறிஸ்தவ பெயர்களை நாம் வைத்திருக்கலாம், ஆனால் அந்த பெயருக்கு ஏற்றார் போல நான் வாழ்கிறேனா? கிறிஸ்தவன் என்று சொல்லுகின்ற அந்த கிறிஸ்து அவன் கிறிஸ்துவை உடையவனாக நீங்களும் நானும் வாழ்கின்றோமா? நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது? அதை நாம் சரியாய் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த காலகட்டத்திலே ஆண்டவரோடு நெருங்கி வாழ்வதற்கு ஆண்டவர் நிறைய வாய்ப்புகளை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றார். ஆண்டவரே, நீர் விரும்பாத எந்த காரியமாக இருந்தாலும் என் வாழ்விலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோமா? அன்பின் ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். என்னுடைய வாழ்விலே அமத்சியாவுடைய வாழ்வை குறித்து தெளிவாக கற்றுக்கொண்டோம். எங்களுடைய வாழ்வில் அகற்றப்பட வேண்டிய காரியங்களை முற்றிலுமாக அகற்ற வேண்டும்.
பழி வாங்குகின்ற எண்ணம் எங்களுக்குள் இருக்கவே கூடாது. மனமேட்டுமையும் பெருமையும் கர்வமும் எங்களுக்குள் இருக்கவே கூடாது. அந்நிய வழிபாடு எங்களுக்குள் இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய ஆலோசனையை கேளாமல் எங்களுடைய இஷ்டப்படி சுயப்படி செய்யக்கூடிய காரியங்கள் இருக்கக்கூடாது. அர்த்தமற்ற சவால் எங்களுக்குள் இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் செவி கொடுக்காமல் எங்களால் நாங்கள் அப்படிப்பட்ட குணத்தோடு இருக்கக்கூடாது. இவற்றை அமத்சியாவுடைய வாழ்வோடு ஒப்பிட்டு எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதனை நாங்கள் தெளிவாக புரிந்து எங்களுடைய வாழ்வை நாங்கள் சரியான முறையில் அமைத்து கொள்வதற்கு எங்களுக்கு வேண்டிய உம்முடைய கிருபைகளை தாரும் ஐயா, உம்முடைய பலனை தாரும் ஆண்டவரே. கிறிஸ்தவ வாழ்க்கை சாதாரணமானது அல்ல என்பதை நாங்கள் தெளிவாக அறிந்திருக்கின்றோம் ஆண்டவரே. எங்களுக்காக நீர் சிலுவையிலே, கல்வாரி சிலுவையிலே நீர் உயிரை கொடுத்து இரத்தம் சிந்தினீர். உமக்காக நாங்கள் ஒரு காரியத்தையும் செய்யவில்லை. எங்களை மன்னியும். உம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்வதற்கு எங்களுடைய குணங்களை நீர் மாற்றும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். நீர் பெரிய காரியங்களை செய்யும். திருச்சபையின் குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பெயர் பெற ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களிலும் உம்முடைய சமாதானமும் உம்முடைய சந்தோஷமும் எப்பொழுதும் நிறைவாய் தங்கியிருக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். இந்த கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலனையும் நீர் கொடுத்து ஆண்டவரே இன்னும் அதிகமாய் ஆண்டவரே அவர்கள் பலன் பெற்று தன்னுடைய வீட்டிற்கு திரும்ப நீர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த காலகட்டத்திலே ஆண்டவரே அநேக மக்கள் இந்த கொரோனா வைரஸ்னாலே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே நீர் கிருபையாய் மன இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் கிருபையாய் மன இறங்கும்படியாய் ஜெபிக்கின்றோம். இந்த தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய முகத்தையே நாங்கள் நோக்கி பார்க்கின்றோம். உம்முடைய கண்களிலே கிருபை கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் நோக்கி பார்க்கின்றோம். மருத்துவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. விஞ்ஞானத்தினால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அரசுகளினால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. என் ஆண்டவர் மாத்திரமே இதற்கு தீர்வு. நீரே இதற்கு தீர்வு கொடுத்து சேமத்தை கொடுத்து இந்த தேசத்தை இந்த உலகத்தை நீர் காப்பாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே மெய்யான தெய்வம் என்று சொல்லி உலக நாடுகள் முழுவதும் அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறீர். இன்றைக்கு அறிந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆண்டவர் பெரிய காரியத்தை நீர் செய்வீராக. உம்முடைய அன்பு சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். துதி கன மகிமை அனைத்தையும் உமக்கே செலுத்துகின்றோம். நேசிக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் ஆண்டவரே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானவர் தருகின்ற சமாதானமும் அவருடைய ஆசீர்வாதமும் அவருடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் நாம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவர் ஆசீர்வதித்து வழி நடத்துவார். காட் பிளஸ் யூ ஆல்.